நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. விளாண்டுருக்கும் போது அது அப்படியே கண்ணில் வந்துருச்சு, கண்ணில் போயிடுச்சு டஸ்ட்டு. ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு. அம்மாட்ட சொன்னேன், அங்கே போய் வாஷ்லாம் பண்ணாங்க. வாஷ் பண்ணி வந்து அவங்க போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எடுக்கும் போது இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக ரிலீஃபாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிச்சு, இப்போ தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூம்மா. ஆக்சுவலி இதில் என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த டஸ்ட் வந்து கண்ணோட உள்பகுதி, அந்த இமையோட உள்பகுதியில் போய் மாட்டிக்கும். நாங்கள் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு 25-26 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணி பார்த்தாலும் தெரியாது. இதுக்கு ஸ்பெஷல் ஒரு லூப், ஒரு அனஸ்தட்டிக் ட்ராப் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின் இருக்குது, ஃப்ளூரசின் ஸ்டெயின். அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே பளிச்சுன்னு பச்சையாக தெரியும், அந்த ஒரு ஹைலைட்டடாக தெரியும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பட்டு வச்சு எடுத்தோடனே ஷி காட் ட்ரெமெண்டஸ் ரிலீஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டஸ்ட்டுக்கு இது போச்சுன்னா போகாமல் பார்த்துக்குங்க. போச்சுன்னா முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை உடனே போய் பார்த்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ அவந்திகா, பெஸ்ட் விஷஸ்.